ஆன்மீக சாரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். நமது சேனலில் யக்ஞராம சோமயாஜி அவர்களின் தர்மசாஸ்திர பதிவுகளை வெளியிட அனுமதி கொடுத்தமைக்கு அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ குருப்யோ நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். காசியாத்ரா என்கிற தலைப்பில் காசியாத்திரை போக வேண்டிய முறைகளையும் ஆங்காங்கு சென்று செய்ய வேண்டியதான கிரியைகளையும் தீர்த்த ஸ்ராத்தங்களையும் தானங்களையும் விரிவாக பார்த்துன்னு வரோம். அந்த வரிசையில் கயா க்ஷேத்திரத்திற்கு சென்று அங்கு செய்ய வேண்டிய தீர்த்த ஸ்ராத்தங்கள் செய்து மாத்ருஷோடசி என்று சொல்லக்கூடிய தாயாரை மட்டுமே உத்தேசித்து 16 பிண்டப்பிரதானங்கள் சொல்லப்படுறது. அந்த 16 பிண்டப்பிரதானங்களையும் எதற்காக நாம் செய்கிறோம் என்பதை முழுமையாக தெரிந்து கொண்டு செய்வதனால் அதிகமாக பலன் நமக்கு கிடைக்கிறது. அதற்கான நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டு பொறுமையாக அதை செய்யணும். இதை பற்றி சொல்லும்பொழுது புராணங்கள் நமக்காக தாயார் தகப்பனார் இரண்டு பேரும் பொறுப்பெடுத்து கொண்டு நிறைய பணம் செலவு செய்து நம்மை ஒழுக்கமாக வாழும்படியாக இந்த உலகத்தில் அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து பணங்காசு சேர்த்து வச்சு இந்த அளவுக்கு நம்மை ஒரு ஆளாக கொண்டு வந்திருக்கோம். அதில் தாயாருடைய பொறுப்பு மிக மிக அதிகம். அப்படி தாயாருடைய காலமான பிறகு இப்படி பரலோகத்திற்கு புண்ணிய பாபங்களை அனுபவிப்பதற்காக செல்லும்போது பிள்ளையினுடைய ஞாபகம் வருமாம் தாயாருக்கு. புராணம் சொல்கிறது, யதாக புத்திர புத்திரேதி பிரலாபம் ஹி கரோதி யஹா. அப்படி பையனுடைய ஞாபகம் வரும். அப்போது பையனுடைய பெயரை சொல்லி இறஞ்சி கூப்பிடுவார், உனக்காக நான் இவ்வளவு தூரம் செய்து உனக்காகவே நான் வாழ்ந்திருக்கேன், எனக்காக நீ ஏதாவது செய்ய மாட்டியா, என்னை மாத்திரம் உத்தேசித்து நீ ஏதாவது செய்ய மாட்டியான்னு புத்ரா புத்ரான்னு பிள்ளையனுடைய பெயரை சொல்லி கூப்பிடுவாள், அழுவாள். அப்போது கூட வரக்கூடிய யமதூதர்கள் ததா ஹாஸ்யம் கரோதி, அப்போது சிரிப்பாளாம் யமதூதர்கள், யார் பிள்ளை உனக்கு, யாருக்கு யார் பிள்ளை, யாரை கூப்பிட்றேன் நீ இப்போ அப்படின்னு இறஞ்சி சத்தம் போட்டு சிரிப்பாலாம் யமதூத்தர்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை பெக்கிறதுக்காக நீ உன்னுடைய ஜென்மாவே இப்படி வீண் பண்ணிண்ட அப்படின்னு சிரிப்பாலாம். அப்படி தாயாரை பார்த்து சிரிக்கும்படியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் தாயாருக்கு பண்ண வேண்டிய கிரியைகளை முறையாக செய்துடணும். மாத்ருஷோடசியே அதற்காகனே சொல்லப்படுறது. அப்படி முறையாக தாயாரை மாத்திரமே நினைத்து கொண்டு நமக்காக தியாகம் பண்ணியிருக்கா தாயார், அவளை நினைத்து கொண்டு இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணு அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது. அப்படி முதல் பிண்டப்பிரதானத்தை போன பதிவில் பார்த்தோம். இரண்டாவது பிண்டப்பிரதானம், யாவத் புத்திரோ ந பவதி தாவன் மாதுஷ்ட சிந்தனம் தஸ்ய நிஷ்கிரயணார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம் என்று இரண்டாவது பிண்டப்பிரதானம். அப்படி கர்ப்பத்தில் குழந்தை உற்பத்தி ஆயிடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார் டாக்டர் அப்படின்னா அதற்கு பிறகு தாயாருக்கு சிந்தனம் கவலையானது ஆரம்பமாயிடுறது. எப்படி கர்ப்பகாலத்தில் நாம் இருக்கணும் என்கிற கவலை பயம், அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கணுமே, ஆண் குழந்தையாக பிறந்தால் சந்தோஷமாக இருக்குமே. என்ன கயா ஸ்ராத்தத்தில் போய் கயா க்ஷேத்திரத்தில் பிண்டப்பிரதானம் பண்ணுவானேன்னு அந்த ஜீவன் நினைக்கும், ஆனால் நினைப்பது அந்த ஜீவனுக்கே தெரியாது. அப்படி ஒரு பிள்ளை நமக்கு பிறக்கணுமே என்கிற கவலை அந்த ஜீவனுக்கு வருது தாயாருக்கு. அப்படி எனக்காக நீ அந்த கவலையை சுமந்தையே, அதற்காக நான் இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறேன் என்று இரண்டாவது பிண்டப்பிரதானம். மாசி மாசி கிருதம் கஷ்டம் வேதனா பிரசவேஷுச்ச தஸ்ய நிஷ்கிரயணார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம் என்று மூன்றாவது பிண்டப்பிரதானம். பிறகு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கட்டுப்பாடுகள் தாயாருக்கு வந்துடும். அந்த குழந்தை கர்ப்பத்தில் வளர வளர
தாயாருக்கும் நியமங்கள் அதிகமாயிண்டே வரும். 4வது மாதம் 5வது மாதத்தில் எண்ணெய் கொடுப்பது என்று ஒரு வழக்கம் உண்டு. அப்படி கசப்பான எண்ணெயை சாப்பிட்டு அன்றைக்கு ஆகாரங்களை வயிறு நிறைய எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும், பிறகு உப்பு காரங்களெல்லாம் குறைவாக சேர்த்துக்கணும் என்கிற நியமங்கள் கட்டுப்பாடுகளை எனக்காக நீ அந்த கட்டுப்பாடுகளை வச்சுண்டியே, அதற்காக நான் இந்த பிண்ட பிரதானத்தை பண்ணுறேன் என்று 3வது பிண்டப்பிரதானம். சம்பூர்ணே தசமே மாசி அத்தியந்தம் மாதிருபீடனம் தஸ்ய நிஷ்கிரஜனார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம். 10வது மாதம் வருது. 10வது மாதம்னா ஆண் குழந்தையாக இருந்தால் 9வது மாதம் 9வது நாள் 9வது மணி நேரத்தில் ஆண் குழந்தை பிறக்கும். அப்படி அந்த பிரசவ காலம் என்று வரும்பொழுது தாயாருக்கு பயம் மனசு நிறைய இருக்கும், பயம் அச்சம் இருக்கும். அந்த பிரசவ காலம் வரும்பொழுது எவ்வளவு பெரிய சிரமங்களை, எத்தனை பெரிய கவலைகளை நீ சுமந்த, அதற்காக இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறேன். சைத்தில்யம் பிரசவே பிராப்தே மாதா விந்ததி துஷ்கரம் தஸ்ய நிஷ்கிரஜனார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம் என்று 5வது பிண்டப்பிரதானம். அப்படி பிரசவம் வரும்பொழுது உடம்பு தளர்ந்து போகும். ஏன்னா குழந்தை கர்ப்பாசயத்திலிருந்து வெளியில் வரணுமானால் முதுகுத்தண்டிலிருந்து ஆரம்பித்து எல்லாம் விலகி அந்த குழந்தை வெளியில் வருவதற்கான சூழலை ஏற்படுத்தணும். அதற்காக உடம்பு தளர்ந்து போகும். அப்படி உடம்பு தளர்ந்து போய் ரொம்ப சோர்வாக இருக்கும், சிரமமாக இருக்கும். அது மாத்திரமில்லை, பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடியதான சிரமங்கள் இருக்கே, அதை பிரசவ வேதனையை அனுபவித்து பார்த்தால்தான் தெரியும், மற்றவர்களாலே சொல்ல முடியாது. அப்படி எனக்காக இந்த துக்கங்களை எல்லாம் நீ அனுபவித்ததே, அந்த கடன் தீர்வதற்காக இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறேன் என்று 5வது பிண்டப்பிரதானம். பத்பியாம் து ஜனயேத் புத்திரா ஜனன்யாக பரிவேதனம் தஸ்ய நிஷ்கிரஜனார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம் என்று 6வது பிண்டப்பிரதானம். கர்ப்பத்தில் இருக்கிற காலத்தில் காலாலே உதைப்பது, அங்குமிங்கும் அசைவது, இதனால் தாயாருக்கு ஒரு நிம்மதியற்ற தன்மையாக இருக்கும். அப்படி எனக்காக நீ அந்த சிரமத்தை அனுபவித்ததற்காக இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறேன். அக்னினா சோஷயே தேகம் த்ரிராத்திர உபோஷணம் செய்யது தஸ்ய நிஷ்கிரஜனார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம் என்று 7வது பிண்டப்பிரதானம். பிரசவம் ஆயிட்டது அப்படின்னா பிறகு இன்னும் நியமங்கள் அதிகமாக வந்துடும். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும். தாயார் சாப்பிடக்கூடியதான ஆகாரம்தான் குழந்தைக்கு பாலாக கிடைக்கிறது. அப்போ அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் ஏற்படணுங்கிறதுக்காக தாயார் ஆகாரங்களில் அதிகமான நியமங்கள், பத்தியமாக சாப்பிடுவது அப்படின்னு உண்டு. அப்படி உப்பு காரம் ரொம்ப ரொம்ப குறைச்சி அப்படி ஆகாரங்களை எடுத்துக்கணும். தனக்கு அந்த சமயத்தில் சாப்பிட தோணினாலும் கூட சாப்பிடாமல் இருந்து எனக்காக என்னுடைய உயிர் விருத்திக்காக பால் கொடுக்கணுமே என்பதற்காக நீ ஆகாரங்களை சாப்பிடுவதில் நிறைய கட்டுப்பாடு வச்சுண்டியே, அதற்காக இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறேன். பபௌயா கட்டுத்ரவியானி குவாதானி விவிதானி ச தஸ்ய நிஷ்கிரஜனார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம். அப்படி லேக்கியங்கள், மருந்து மாத்திரைகள் சாப்பிட வேண்டி வரும் பிரசவத்திற்கு பிறகு, நடக்காய லேக்கியம்னு அப்படி லேக்கியங்கள்லாம் கொடுப்பான். அது கசப்பாக இருக்கும், துவர்ப்பு அதிகமாக இருக்கும், இரத்த விருத்திக்காக அதெல்லாம் சாப்பிடணும். அப்படி தளர்ந்து உள்ள உடம்பு பழையபடி ஆரோக்கியமாக வர்றதுக்காக கசப்பு துவர்ப்பு என்கிற ருச்சியெல்லாம் பார்க்காமல் எனக்காக நீ நாக்குக்கு வேண்டியதை சாப்பிடாமல் உடலுக்கு வேண்டியதை மட்டும் சாப்பிட்டு அந்த நியமங்களை நீ கடைபிடிச்சியே, அதற்காக இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறேன். அகர்நிஷம் து என் மாதுஹு ஸ்தனபீடாம் அதாமகம் தஸ்ய நிஷ்கிரஜனார்த்தாய இமம் பிண்டம் ததாம்யஹம். எப்போ நான் அழுதாலும் உடனே பால் கொடுக்கணும், நீ அசந்து தூங்கின்றிருப்பேன். அப்படி அசந்து தூங்கின்றிருக்கு என்ன, பிரசவமாகி உடம்பு தளர்ந்து போய் எவ்வளோ பலஹீனமாக இருக்கும். அப்படி நீ பலஹீனமாக படுத்து தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட நான் நடுவில்
எழுந்து அழுவேன் பாலுக்காக. அப்பொழுது கூட அந்த சிரமத்தை பாராட்டாமல், எனக்கு நீ பால் கொடுத்து என்னை வளர்த்தையே, அதற்காக நான் இந்த பிண்டப்பிரதானத்தை பண்ணுறேன் என்று. 9வது பிண்டப்பிரதானம், 10வது பிண்டப்பிரதானம் முதல் அடுத்த பதிவில் பார்ப்போம்.